வணக்கம். ஒடிசா சென்றுள்ள உதயநிதி ஸ்டாலினிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் போட்ட ஆர்டர். நேரா ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக் அவர்கள் வீட்டிற்கே சென்று உதயநிதி ஸ்டாலின் செய்த செயல், இதை பத்தின மொழிபெயர்த்தலை இப்ப நம்ம பார்க்கலாம். நேற்று முன்தினம் இரவு ஒடிசா மாநிலத்தில் ஏற்பட்ட ரயில் விபத்தில் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டைச் சேர்ந்த மக்களுக்கு நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் போர்க்கால அடிப்படையில் மேற்கொண்டு வருகிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான மருத்துவம் மற்றும் இதர உதவிகளை செய்திடவும், மீட்பு பணிகளில் உடனிருந்து தமிழ்நாட்டைச் சேர்ந்த விபத்தில் காயமடைந்த மற்றும் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கும் தேவையான உதவிகளை செய்திடவும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் ஆகியோரை ஒடிசா அனுப்பி வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். அவர்களுடன் போக்குவரத்துத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் பனீந்திர ரெட்டி, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் குமார் ஜெயன், ஆசிரியர் தேர்வாணைய குழுவின் தலைவர் அர்ச்சனா பட்நாயக் ஆகியோர் கொண்ட குழுவும் நேற்று காலை ஒடிசாவிற்கு விமானம் மூலம் சென்றடைந்தனர். அங்கிருந்து அமைச்சர்கள் மற்றும் போக்குவரத்துத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் ஆகியோர் விபத்து நடந்த பாலசூருக்கு அரசு ஹெலிகாப்டர் மூலம் விரைந்தனர். மேலும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர், ஆசிரியர் தேர்வாணைய குழுவின் தலைவர் ஆகியோர் ஒடிசாவில் இதற்கென பிரத்யேகமாக அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறைக்கு சென்றனர். அந்த வகையில் அமைச்சர்கள் கொண்ட குழு விபத்து நடந்த இடத்தில் உள்ள நிலவரங்களையும் அங்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் நிவாரணப் பணிகளையும் கண்காணித்தது. அதேபோல் கட்டுப்பாட்டு அறையில் உள்ள குழுவினர் விபத்து நடந்த இடத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களின் விவரங்கள் குறித்து விவரம் சேகரித்து தமிழ்நாடு அரசுக்கு தெரிவித்தது. இந்த குழு அளிக்கும் தகவலின் அடிப்படையில் தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருந்தார். இதற்கிடையே நேற்று மாலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினோடு வீடியோ கால் மூலம் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது கால நிலவரத்தை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எடுத்துரைத்திருக்கிறார். அதேபோல் ஒடிசா சென்றுள்ள அமைச்சர் சிவசங்கரிடமும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வீடியோ கால் மூலம் பேசினார். அப்போது அங்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு பணிகள் குறித்தும் எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்தும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கேட்டறிந்தார். நேற்று மாலை நடந்த இந்த கூட்டத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், போக்குவரத்துத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் பனீந்தர் ரெட்டி ஆகியோர் வீடியோ கால் வாயிலாகவும், தலைமைச் செயலாளர் இறையன்பு, நிதித்துறை முதன்மைச் செயலாளர் உதயச்சந்திரன் மற்றும் அரசு உயரதிகாரிகள் தலைமைச் செயலகத்தில் இருந்த வாயிலாகவும் கலந்து கொண்டனர். இதற்கிடையே நேற்று இரவு புவனேஸ்வர் சென்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேராக ஒடிசா மாநில முதலமைச்சர் நவீன் பட்நாயக் அவர்கள் வீட்டிற்கே சென்றார். அப்போது விபத்துக்கு பின்னர் ஒடிசாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு நடவடிக்கைகள் குறித்து ஒடிசா மாநில முதலமைச்சர் நவீன் பட்நாயக் மற்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் ஆலோசித்தனர். மேலும் விபத்தில் காயமடைந்துள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்த பயணிகளை மீட்டு உரிய சிகிச்சை வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சார்பில் கேட்டுக் கொண்டார் உதயநிதி ஸ்டாலின். நேற்று முன்தினம் இரவு ஒடிசாவில் நடந்த விபத்து காரணமாக தற்போது வரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சற்றும் ஓய்வில்லாமல் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.